ஐ வெல்கம் ஏ டு English இங்கிலீஷ் இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணுறப்ப டூவில் ஆரம்பிக்கணுமா இல்லை ஆரில் ஆரம்பிக்கணுமா அப்படிங்கிற கன்ஃப்யூஷன் வரும் அந்த மாதிரி கன்ஃப்யூஷன் வர்றப்ப அந்த கொஸ்டினை நார்மல் சென்டென்ஸாக கன்வெர்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் வராது are you a student நீங்கள் ஒரு மாணவரா இதா அந்த கொஸ்டினுக்கு அர்த்தம் a ஸ்டூடெண்ட் இந்த கொஸ்டின் கரெக்ட் தானா அப்படிங்கிறதுக்கு இந்த கொஸ்டினை நார்மல் சென்டென்ஸாக அதாவது அசர்ட்டிவ் சென்டென்ஸாக கன்வெர்ட் பண்ணணும் இந்த யூ அப்படிங்கிற வேர்டை முன்னாடி கொண்டு வந்துட்டு ஆரை செகண்ட் பிளேஸ் கொண்டு வாங்க ஆர் எ ஸ்டூடெண்ட் நீங்கள் ஒரு மாணவர் ஸோ இந்த வாக்கியம் கரெக்ட் அதாவே டூ யூ ஏ ஸ்டூடண்ட் இந்த கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுறது கரெக்டா அப்படின்னு உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா அதே மாதிரி யூவை ஃபஸ்ட்டு கொண்டு வாங்க டூ செகண்ட் பிளேஸ் கொண்டு வாங்க யூ டூ ஏ ஸ்டூடெண்ட் ஓகே யூ டூ எ ஸ்டூடெண்ட் இது மீனிங்லெஸ் சென்டென்ஸ் ஸோ இந்த மாதிரி வராது டூ யூஏ ஸ்டூடண்ட் அப்படின்னு வரக்கூடாது அதே மாதிரி இஸ்கி ஈட்டிங் அவர் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாரா இஸ்கி ஈட்டிங் இதை அசட்டிவ் சென்டென்ஸாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணி பாருங்கள் மீனிங் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள் ஹீ முதல் ப்ளேஸ்க்கு வரணும் இஸ் செகண்ட் பிளேஸ்க்கு வரணும் ஹீ இஸ் ஈட்டிங் அவர் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார் ஸோ இந்த சென்டென்ஸ் கரெக்ட் டஸ்கி ஈட்டிங் இது கரெக்டா டஸ் ஹீ ஈட் அப்படி தான் வரணும் ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸ் இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு மாடல் சென்டென்ஸையும் பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும் தட் இஸ் தி மெயின் எய்ம் ஆஃப் திஸ் சேனல் ஆர் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹாப்பி மாணவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா ஆர் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹாப்பி அசர்டிவ் சென்டென்ஸை மாற்றி பாருங்கள் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஹாப்பி ஓகே இது கரெக்டு மாணவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஹாப்பி டூ த ஸ்டூடெண்ட்ஸ் ஹாப்பி வராது அதே மாதிரி டூ த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீல் ஹாப்பி ஸோ இந்த டூக்கு அடுத்து ஃபாலோ பண்ணுறது ஒரு வேர்பு வருது பாருங்கள் நவுன்க்கு அடுத்து ஒரு வேர்பு டூ த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீல் ஹாப்பி இது கரெக்ட் ஆர் த டீச்சர்ஸ் கம்மிங் ஆசிரியர்கள் வந்து கொண்டிருக்கிறார்களா த டீச்சர்ஸ் ஆர் கம்மிங் ஆசிரியர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ இந்த சென்டென்ஸ் கரெக்ட் இந்த கொஸ்டின் கரெக்ட் டூ த டீச்சர்ஸ் கம்மிங் அதுக்கு பதில, டூ த teachers டீச்சர்ஸ் கம் தட் இஸ் தி கரெக்ட் கொஸ்டின் டீச்சர்ஸ் எல்லாரும் வருவாங்களா Do த டீச்சர்ஸ் கம் Do யூ லைக் இங்கிலீஷ் உங்களுக்கு இங்கிலீஷ் பிடிக்குமா Do யூ லைக் இங்கிலீஷ் யூ டூ லைக் இங்கிலீஷ் உங்களுக்கு இங்கிலீஷ் பிடிக்கும் அந்த சென்டென்ஸில் Do யூஸ் பண்ண மாட்டோம் யூ லைக் இங்கிலீஷ் அப்படி தான் சொல்லுவோம் ஸோ அந்த கொஸ்டின் கரெக்ட் ஆர் யூ லைக் இங்கிலீஷ் இந்த கொஸ்டின் ராங் ஏன் அப்படின்னா நீங்கள் கன்வெர்ட் பண்ணி பாருங்கள் ஆர் லைக் இங்கிலீஷ் நீங்கள் ஆங்கிலத்தை போல் இருக்கிறீர்கள் ஓகே ஸோ மீனிங்லெஸ் இங்கிலீஷ் மாதிரி நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு நம்ம யாரையும் சொல்ல மாட்டோம் ஓகே யூ ஆர் லைக் இங்கிலீஷ் அப்படின்னு வராது ஸோ ஆர் யூ லைக் இங்கிலீஷ் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ண முடியாது டூ யூ லைக் இங்கிலீஷ் அதுதான் கரெக்ட் உங்களுக்கு இங்கிலீஷ் பிடிக்குமா ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் இன் லேர்னிங் இங்கிலீஷ் ஸோ இந்த ஆர் வச்சு நீங்கள் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி அப்ஜெக்டிவ்ஸ் சேர்க்கலாம் ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் இன் லேர்னிங் இங்கிலீஷ் நீங்கள் இங்கிலீஷ் லேர்ன் பண்ணுறதுக்குள்ள இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்களா டூ யூ ஈட் வெஜிடபிள்ஸ் நீங்கள் காய்கறிகள் சாப்பிடுவீங்களா டூ யூ ஈட் வெஜிடபுள்ஸ் ஆர் யூ ஈட் வெஜிடபிள்ஸ் வரக்கூடாது ஆர் யூ ஈட்டிங் வெஜிடபிள்ஸ் நீங்கள் காய்கறிகள் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறீர்களா அந்த கொஷின் கரெக்ட் ஸோ ரெண்டையும் கன்வெர்ட் பண்ணி பாருங்கள் யூ ஈட் வெஜிடபிள்ஸ் ஃபஸ்ட்டு அந்த டூ வந்து நார்மல் அசர்டிவ் சென்டென்ஸில் டூ வர தேவையில்லை நெகட்டிவ்வில் வரும் யூ டு நாட் ஈட் வெஜிடபிள்ஸ் நெகட்டிவ்வில் டூ வரும் பாசிட்டிவ் அதில் டூ வர தேவையில்லை யூ ஈட் வெஜிடபிள்ஸ் அதே மாதிரி ஆர் யூ ஈட்டிங் வெஜிடபிள்ஸ் யூ ஆர் ஈட்டிங் வெஜிடபிள்ஸ் நீங்கள் காய்கறிகள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறீர்கள் யூ ஆர் ஈட்டிங் வெஜிடபிள்ஸ் யூ ஆர் நாட் ஈட்டிங் வெஜிடபிள்ஸ் இது நெகட்டிவ் சென்டென்ஸ் டூ டாக்ஸ் ஸ்விம் வெல் டாக்ஸ் நன்றாக ஸ்விம் பண்ணுமா இந்த கொஸ்டின் கரெக்ட் ஏன்னா அந்த டூவை எடுத்துட்டு ஒரு சென்டென்ஸ் அசர்டிவ் சென்டென்ஸ் க்ரியேட் பண்ணி பாருங்கள் டாக்ஸ் ஸ்விம் வெல் ஸோ இந்த சென்டென்ஸ் கரெக்ட் ஓகே ஸோ கொஸ்டினும் கரெக்டு டூ டாக்ஸ் ஸ்விம் வெல் அதாவே நெகட்டிவாக மாத்திரப்ப டாக்ஸ் டூ நாட் ஸ்விம் வெல் அப்படின்னு வரும் ஆர் டாக்ஸ் ஸ்விம் வெல் இந்த கொஸ்டின் ஸ்ட்ரக்சர் ராங் ப்ரோக்ரெசிவாக வரணும் அதாவது கண்டினியூஸ் டென்ஸில் இருக்கணும் ஆர் டாக்ஸ் ஸ்விம்மிங் வெல் டாக்ஸ் வந்து நன்றாக நீந்தி கொண்டிருக்கின்றனவா அந்த செயல் நடந்துக்கிட்டு இருக்கு ஆர் டாக்ஸ் ஸ்விம்மிங் வெல் இதனுடைய நெகட்டிவ் ஃபார்ம் டாக்ஸ் ஆர் நாட் ஸ்விம்மிங் வெல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இங்கிலீஷ் படிக்கிறாங்களா டூ யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டடி இங்கிலீஷ் ஸோ இது கரெக்டு இது அசர்ட்டிவாக மாத்திரப்ப அந்த சென்டென்ஸ் மீனிங்ஃபுல்லாக இருக்குது யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டடி இங்கிலீஷ் உங்களுடைய நண்பர்கள் ஆங்கிலம் படிக்கிறார்கள் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டடி இங்கிலீஷ் டூக்கு பதிலாக ஆர் அப்ளை பண்ண முடியாது ஆர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டடி இங்கிலீஷ் அந்த மாதிரி வராது ப்ராக்ரெசிவாக வரும் அதாவது கண்டினியூஸ் டென்ஸில் வரும் ஆர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டடியிங் இங்கிலீஷ் உங்களுடைய நண்பர்கள் ஆங்கிலம் படித்து கொண்டிருக்கிறார்களா அதை நீங்கள் அசர்ட்டிவாக மாற்றி பாருங்கள் யுவர் அப்படிங்கிற வேர்டை முன்னாடி கொண்டு வாங்க யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஸ்டடியிங் இங்கிலீஷ் ஸோ மீனிங்ஃபுல்லான சென்டென்ஸ் is, அதே மாதிரி was, வேர் அப்புறம் am இது எல்லாமே be verbs இந்த be verbs வர்றப்ப அந்த be verbs ஸ்ட்ரக்சர் பாருங்கள் பி verbs ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் பி வேர்ப்ஸ் வர்றப்ப அதை ஃபாலோ பண்ணுற verb ஐஎன்ஜியில் வரும் இல்லைனா past பார்ட்டிஸிப்டில் வரும் சம்டைம்ஸ் contextual பேஸ்டில் adjectiveாவோ நவுனாகவோ வரும் are you working இந்த கொஸ்டினில் ஆர் அப்படிங்கிற வார்த்தை பி வேர்பு அதை ஃபாலோ பண்ணுற வார்த்தை என்னது யூ அந்த யூ அப்படிங்கிற வார்த்தை ஒரு ப்ரோனவுன் ஓகே ஆர் யூ ஒர்க்கிங் ஸோ இந்த மாதிரி பி ஃபாலோ பண்ணுற வேர்பு ஐஎன்ஜி சேர்ந்து இருக்கும் பாஸ்ட் ஃபாஸ்ட் பார்ட்டிசிபிளாக இருக்கும் இல்லைன்னா கான்டெக்சுவல் பேஸ்டில் நவுனாவோ ஆர் ஒரு அப்ஜெக்டிவாவோ இருக்கும் சப்ஜெக்டுக்கு அடுத்து ஒரு வேர்பு இமீடியேட்டாக ஃபாலோ பண்ணுது அப்படின்னா அந்த இடத்துல டூ யூஸ் பண்ணணும் the students do work. இது வே குச்சினாம் மாத்திரப்ப, do the students work. So, single இருக்கு do use பண்ணும், plural இருக்கு does use பண்ணும். Simple ஆன தான், R is வந்துச்சினா, அது follow பண்ணிர verb, ing யோட சேந்து வரும், இல்லேனா, pass participle வரும், contextual basedல, noun ஆவோ, adjective ஆவோ, வரலாம். அதே மாதிரி டு வந்துச்சுன்னா இமீடியட்டாக ஒரு வேர்ப் ஃபாலோ பண்ணும் இஃப் தெர் இஸ் அ வேர்ப் ஆஃப்டர் தி சப்ஜெக்ட் யூ நீட் டு யூஸ் டூ ஆர் டஸ் இந்த டவுட் வராமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறைய இங்கிலீஷ் சென்டென்சஸ் ரீட் பண்ணணும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நிறையா வீடியோஸில் சொல்லியிருக்கேன் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் டு டென்த்து ஸ்டாண்டர்ட் கவர்மெண்ட் சமச்சீர் இங்கிலீஷ் புக்ஸ் ரீட் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்டைரக்டாக அநோயிங்லி இங்கிலீஷ் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் மனப்படமாயிரும் நிறைய இங்கிலீஷ் சென்டென்சஸ் எழுதி பாருங்கள் எழுதி பார்க்குறப்ப நிறைய டவுட்ஸ் வரும் அந்த டவுட்ஸை நீங்கள் க்ளியர் பண்ணணும் அப்படி க்ளியர் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு பேசுகிறப்ப அந்த டவுட்ஸ் வராது ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸோடு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபுள் சப்போர்ட்